எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீண்டும் இங்கே வந்திருக்கிறது காரணம், என்னால் இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு என்ன சொல்கிறது, எதுவும் பேசாமல் இருக்க முடியல. நான் வந்து இங்கே சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நைட்டு தான் காலையில் நேரத்தில் தான் வேலை முடிச்சுட்டு வருவோம். அப்போ வந்த உடனே நேராக போய் படி தூங்கலான்னு தான் தோணும். ஆனால் அது கூட இல்லாமல் நான் டைரெக்டாக பேசுகிறேன்னா அந்த அளவுக்கு குந்தளிச்சு போயிருக்கேன். நான் எபிசோட் பார்த்துட்டு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சினேகனை பத்தி அந்த வர்ணிக்கிறதுக்கு இந்த தமிழ் அகராதியிலேயே கெட்ட வார்த்தைகள் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேவலமான முடிச்சு வைக்கி சினேகன் அவர்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காயத்ரி. காயத்ரி வந்து ரொம்ப காமெடி என்னன்னா, காயத்ரி வந்து ஓவியா வந்து விஷம் இவங்க வந்து இருக்கிறதுலே பெரிய எச்ச வந்து காயத்ரி தான். அவங்க வந்து மத்தவங்களை எச்சன்னு சொல்றது, விஷம்னு சொல்றது, இருக்கிறதுல கேவலமான, அது கூட சேர்ந்து இந்த ரைசா நமிதா இந்த கேவலமான ஜென்மங்கள் எல்லாம் ஒத்து உதறது. புரிஞ்சதுங்களா? ஓ, இந்த காயத்ரி தான் ஹெட்டு, அவளை அனுசரிச்சுட்டு போலாம். ஜூலி, உன்னை பத்தி பெருமையா பேசி நான் வீடியோ எல்லாம் பண்ணமா, நிறைய பேர் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா பர்னி அண்ணனோட விஷயத்துல நீ நடந்துகிட்டது வந்து கொஞ்சம் கூட ஒத்துக்கவே முடியாது யாராலையும். அந்த மாதிரி நீ கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாம அவர் இவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, இவ்வளவு பிரச்சனை வந்து போகும் கூட நின்று இருக்காரு, உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நீ எழுதப்ப அவர் வந்து கேட்டிருக்காரு, நீ அவ்வளவு டிராமா பண்ணப்ப என்ன ஏது நீ வந்து கண்டுக்காத, இதெல்லாம் தைரியமாருன்னு அவர் வந்து புத்தி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கூட கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்காம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு காயத்ரிக்கு வந்து அதுவே ஒரு எச்ச, அதுக்கு எச்ச வேலை பார்க்க வேண்டியது உனக்கு அவசியம் தானா? உனக்கு எவ்வளவு நல்ல மரியாதை இருக்கு, நீ மரியாதை நீ நீயா இருக்கலாம். அந்த யாரையும் நடிச்சு நீ அப்படி பணம் சம்பாதிக்கணும் அது அப்படி வந்து தயவு செஞ்சு நினைக்காத. நீ கொஞ்சமாவது என்ன சொல்றது, திரும்ப இவங்களை எல்லாம் புரிஞ்சுக்குவேன்னு நான் நம்புறேன். அவங்கள கூட சேர்ந்து நீயும் நடிக்காத. தயவு செஞ்சு காயத்ரி விரிச்ச வலையில அவளுக்கு வேலை கறிய நீ போய் விழாத. புரிஞ்சதா ஜூலிக்கு? உனக்கு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் காயத்ரி வந்து சொன்னாங்க, நிறைய பேர் வந்து கிரிமினல் மைண்டட். ஓவியா வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேட்டுட்டாங்க. அப்போ ஐ யூ டெல்லிங் மீ தட் ஆம் அ கிரிமினல்? அப்போ வந்து காயத்ரி சொன்னாங்க, ஐ டென்ட் ஈவன் டாக் டு யூ. ஒருத்தங்களை வந்து சொல்றோம், நாம நான் உன்னதான் சொல்றேன்ற மூஞ்சிக்கு நேரம் சொல்றதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லை, நீ வந்து புரளி பேசுறியா? சினேகன், இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களுமே அவங்கள பத்தி வர்ணிக்கணும்னா அந்த வார்த்தை வந்து தமிழ்ல வந்து போல ஆரம்பிச்சு டைல முடியும். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆண்களும் அந்த மாதிரி, சரியா? அப்ப அந்த மாதிரி வர்ணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆண்கள், எல்லா பண்புமுடைய ஆண்கள், அந்த மாதிரி ஒரு ஆண்கள் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க. அப்புறம் காயத்ரி சொன்னது, ஆரவ் பத்தி நான் சொல்றேன், உனக்கு வந்து பிடிக்கும்னா பிடிக்கும்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, சரியா? அதை பத்தி நீ எதுக்கு ராங்கா பேசுற? நீ அந்த பொண்ணை பத்தி என்ன சொல்றது, நீ லூசா அடி, இவன்ன லூசா அடுத்த நாளே வந்து சொல்றா? ஏன்டா நீங்க நடிக்கிறது இல்லையா சினிமால? ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் வர்ற மாதிரி, பார்த்த உடனே பட்டாம்பூச்சி பறக்க மாதிரி நீ நடிக்கலையா? அது ரியல் லைஃப்ல வந்து ஒரு பொண்ணு உடனே உன் மேல காதல் வந்துருச்சுன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணா இப்படிதான் அந்த பொண்ணை கேவலப்படுத்துவியா? எது வந்தாலும் மூஞ்சிக்கினால பேசு. நீயும் எல்லா ஆண்களையும் மாதிரி உன்னையும் போல ஆரம்பிச்சு டெய்ல முடிக்கிற வார்த்தையில தான் வர்ணிக்கணும். அந்த மாதிரி கேவலமான ஆண்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அதை வந்து நினைச்சாலே என்ன சொல்றது, என்னடா இப்படி ஆயிடுச்சே, எனக்கு வந்து அவ்வளவு வருத்தம். பரணி அண்ணனை வந்து இப்படி துரத்துனதுல கண்டிப்பா இவங்க எல்லாம் அனுபவிப்பாங்க. ஒரு ஒருத்தரா தமிழ்நாட்டு மக்கள் வாயிலேயே, அவங்க வாயில பேசுற கெட்ட வார்த்தையிலே கேட்டு எப்படின்னு ஒரு நாள் கழிச்சு வீட்டை விட்டு வெளியே வரத்தானே செய்யும். அப்ப இதெல்லாம் நாங்கெல்லாம் பேசுனது உங்களுக்கு தெரியத்தானது செய்யும். அப்பாவது கொஞ்சமா புத்தி வரும்ல, ஐயோ இப்படி கிழிக்கிறாங்களே நம்ம அந்த அளவுக்கு இருந்திருக்கோமான. இந்த தயவு செஞ்சு தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லாதீங்க. உங்களை யாரும் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணல, நீங்க தப்பான ஆளுங்க தான். நீங்க எல்லாம் நல்லது பண்ணாதானே நல்லதா ப்ரொஜெக்ட் பண்றது? ஒரு நல்லதாவது பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? வந்த ஒரு நாள்ல இருந்து ஒரு நல்லதான நீ பண்ணிருக்கியா காயத்ரி? அதாவது சேரி பிஹேவியர் நீ ஓவியா சொன்ன, சரியா? உன் மூஞ்சிய பார்த்தாலே கடைஞ்செடுத்திருக்கிற அந்த சேரியா தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு அதுக்கு ஆப்டான மூஞ்சி, அதுக்கு தகுதியான மூஞ்சி உன் மூஞ்சி, உன்னோட கேரக்டர். இந்த கொழைய அடியில சண்டை போடுவாங்கல்ல பொம்பளைங்க, பஜாரிங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் தான் நீ. அதுக்கப்புறம் ஆர்த்தி, உனக்கு ஒத்து உதற ரைசா நமிதா இந்த ஜென்மங்கள்லாம், சரியா? மெயின் இதுக்கெல்லாம் நீ. அப்புறம் அந்த சக்தி ஜென்மம், சினேகன் ஜென்மங்கள், இதுங்கெல்லாம் அவங்க கூட சேர்ந்து சின்சா சின்சா அடிக்கிறதுக்கு ஆப்டான கரெக்டான ஆளுங்க. நீ வந்து சேரியா வந்துட்டு அந்த பொண்ணை சொல்றியா? எல்லாமே சொன்னியா? அந்த பொண்ணோட ஹிஸ்டரி பத்தி உனக்கு தெரியுமா?
ஹிஸ்டரினா வரலாறு தானே, அப்படி கேக்குற நீ எல்லாம் அந்த பொண்ணோட ஹிஸ்டரிய பத்தி பேசுற. உன் ஹிஸ்டரி பத்தி உனக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல எல்லாரும் எப்படி போட்டு கிழி கிழின்னு உன்ன கிழிச்சிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? இவ்வளவு கேவலமான ஒரு கேரக்டர், புருஷன் கூட கூட வாழ வந்து ஒழுங்க வாழ வக்கில்லாம நீ ஓடி வந்த நாய். நீ வந்து அந்த பொண்ணோட ஹிஸ்டரிய பத்தி நீ சொல்ற, கொஞ்சம் கூட உனக்கு எல்லாம் உறுத்தாதா? மத்தவங்களை பத்தி இப்படி பேசுறோமே, நம்ம ஒழுங்கா வர இருக்கோமா, நம்ம வாழ்க்கை ஒழுங்கா இருக்கா, இப்படி எல்லாம் கொஞ்சம் கூட இது உனக்கு உறுத்தாதா? அந்த ஆறவை உன் கூட சேர்ந்து பொம்பளை மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் கொஞ்சம் கூட என்ன சொல்றது, ஆண்மையே இல்லாம பொம்பளை மாதிரி கூட சேர்ந்து என்னமோ சொல்லுவாங்களே, இது புறணி பேசுறதுன்னு சொல்லுவாங்க சரியா? அந்த மாதிரி இந்த லெவலுக்கு ஆண் பிள்ளைகள் வந்து புரளி பேசுறது வந்து நான் இந்த வீட்டுக்குள்ளதான் பாக்குறேன். அந்த அளவுக்கு என்ன சொல்றது, செம காமெடியா இருக்கு, ரொம்ப ரொம்ப கோபமும் வருது, அதே நேரத்துல காமெடியாவும் இருக்கு. ஓவியா வந்து கரெக்டா கேட்டா அவங்கள, பரணி அண்ணனை வந்து நீங்க வீட்டை விட்டு துரத்துன தப்பு, உடனே அவளை டார்கெட் பண்ண நீ ஆரம்பிச்சுட்ட, நீ இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ எதை வச்சு பரணி வந்து பொம்பளைங்க விஷயத்துல வீக்கு, அவர் வந்து கேரக்டர் சரியில்லை, கஞ்சா கருப்பு, கஞ்சா கருப்பு அந்தாலும் ஒரு எச்ச, அந்தாலும் ஒரு புறம்போக்கு, கொஞ்சம் கூட கலாச்சாரம் நாகரிகம் இது எதுவுமே தெரியாத பட்டி காட்டான் அந்த சரியா? அந்த ஆளுக்கு வந்து நான் அவங்க எப்படி ஓட்டு போடாம இருக்கலாம் நல்லா நீ சொல்லவே கூடாது. அவனுக்கு ஒரு ஓட்டு விழுந்தாலே அது அதிசயம் தான், இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களுக்கெல்லாம். அது வந்து இன்னொரு விஷயம், நீ எப்படி வந்து சொல்லலாம் இத வந்து இவ்வளவு கேவலமா அவரை வந்து பொம்பளைங்க விஷயத்துல வீக்கு. நீ போய் பாத்தியா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெயின்னு சொல்லுவாங்க. ஆனா கண்ணில் பார்த்தா கூட நாங்களாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், அந்த அண்ணன் ஒரு பொண்ணை கூட கழுத்து கீழே பார்த்து பேசுனது நான் பார்த்தது. ஆனா அந்த சினேகன் அவன் வந்து பொம்பளைங்களே பார்த்தா பார்க்காத மாதிரி அப்படி பார்ப்பான், பச்சையா பார்ப்பான். மற்றவங்கள பொம்பளைங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க, எப்படி கேவலமா கிண்டல் பண்ணலாம், இதெல்லாம் உங்க வீட்டுல அக்கா தங்கச்சி அம்மா இவங்களெல்லாம் என்ன ட்ரெஸ் போடுறாங்க எங்க தெரியுது, இது சொல்லிதான் நீங்க கிண்டல் பண்ணுவீங்களா? அது வந்து கலாச்சாரமா? உடைக்கும் கலாச்சாரத்துக்கும் என்ன சம்பந்தம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உள்ளத்தை வந்து இவ்வளவு அழுக்கா வச்சுட்டு என்ன உடை போட்டாலும் உள்ளம் சுத்தமா இருந்தா போதும், புரிஞ்சுதா? நீங்க என்ன மூடி மறைச்சு என்ன ரொம்ப டீசென்டா நடந்துட்டு உள்ளம் வந்து கேவலமா இருந்தா அது வந்து நீ வாழ்றதுக்கே அர்த்தம் இல்லை. அதனால பரணி அண்ணனை பத்தி நீ பேசுறது மிகப்பெரிய தவறு. அவர் பொம்பளைங்க விஷயத்துல வீக்கு, அந்த ஆள்லாம் கஞ்சா கருப்பெல்லாம் ஒரு ஆளுன்னு சொன்னது இல்லாம, கணேஷ் நீ என்ன சொன்ன, பொம்பளைங்க விஷயத்துக்கு பொம்பளைங்களோட சேஃப்டிக்கு நான் கேரண்டியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளைய முதல்ல, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி வந்து நீ எதுக்குமே எந்த ஒரு தப்பு நடக்கும் போதும் தட்டி கேட்காம நிக்கிறத பார்த்தா எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு புருஷன் இருந்தா, இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தா தட்டி கேட்கற அளவுக்கு கூட ஆண்மை இல்லாத ஒரு புருஷன் எல்லாம் எனக்கு இருந்தா நான் வந்து ஒரு ஒரு முழம் கயிறு வாங்கி தூக்குல தொங்கி செத்துருவேன், புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மங்கள், அதுல ஒரு ஆம்பளை கூட ஆம்பளையே கிடையாது. பரணி என்ன ஒருத்தன் தான் இருந்தாரு, அவரும் போயிட்டார். இனி வந்து ஓவியாக்கு தான், என்ன ஆனாலும் நாங்க ஓவியாக்கு தான் ஓட்டு போடுவோம், நீங்க என்ன அவ்வளவு கார்னர் பண்ணாலும் அவ ஒண்ணு மசியவே போறது இல்ல, அது மாதிரி புரிஞ்சுக்கோ. அப்புறம் வந்து நமிதா, என் தம்பி வந்து உங்களை ஒரு வார்த்தை சொல்லுவான், என் தம்பி எப்போ அந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கு உங்க நினைப்பு தான் வரும். அந்த வார்த்தை என்னன்னா செனப்பண்ணி அப்படின்னு, அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு, உங்களுக்கும் காயத்ரிக்கும், காயத்ரிக்கு வந்து ஒரு வேற மாதிரி ஒரு செனப்பண்ணி இருக்கிறதுல கேவலமான செனப்பண்ணின்னு வேணா வச்சுக்கலாம். ஆக மொத்தம் நீங்க எல்லாருமே கேவலமான ஜென்மங்கள் சரியா? உங்களுக்கு வந்து புத்தி சொல்லி புத்தி சொல்லி உங்களை பத்தி இனியாவது ஒழுங்கா இருங்க இனியாவது ஒழுங்கன்னு சொல்லி சொல்லி எல்லாருக்கும் வாய் வலிச்சிருச்சு, நீங்க நீங்களாவே இருங்க. ஏன்னா என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு கேவலமான என்ன சொல்ற தேரோட சுபாவம் கொட்டுறது, அந்த மாதிரி நீங்க எல்லாம் கேவலமான ஜென்மங்கள், எவ்வளவு நீங்க ட்ரை பண்ணாலும் நீங்க எல்லாம் கேவலமான கெட்டவங்க தான், அது வந்து மாத்த முடியுமா? மாத்தவே முடியாது சரியா? அதனால நீங்க அப்படியே இருங்க, நாங்க எங்க ஓட்டு மூலமா உங்களை செருப்பால் அடிச்சுட்டே இருக்கோம். நன்றி, வணக்கம்.